வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான, ஹெல்த்தியான, சோ சிம்பிள், அதுதான் ரொம்ப முக்கியம், ஒரு 30 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு அருமையான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போறோம். அது என்ன மெயின் மெனு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கிள்ளு மிளகாய் ரசம். ஸோ கிள்ளு மிளகாய் ரசத்துக்கு மெயினாக நமக்கு தேவை வந்து புளி தான். அதனால் புளி ஊற வச்சுருக்கேன். அத்தனையும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, தேவையான அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். அதை நம்ம மெயின் கோர்ஸாகவும் அடுத்து நம்ம எடுத்துக்கலாம், அது சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீரை மசியல். இது வந்து அரைக்கீரை. ஸோ அரைக்கீரை வந்து நீட்டாக எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இனிமேல் தான் அதை வந்து அலசி ரெடியாகணும். அந்த கீரை மசியலுக்கு அடிஷ்னலாக சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், அதெல்லாம் சேர்த்து தான் கீரையை வந்து மசிக்க போகிறோம். தேங்காய் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஈவன் தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான கீரை மசியல் அது. அது போக ரெண்டுக்கும் நல்லாவே வந்து பொருந்தக்கூடிய சின்ன குழந்தைகள் கண்டிப்பாக நம்ம கீரையும் ரசமும் கொடுத்தா வந்து அவங்களுக்கு வேண்டாம்பாங்க. ஓரளவுக்கு அடல்ட்டு கூட வேண்டான்ருவாங்க. நம்ம காலேஜ் பசங்க அவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஒரு சைட் டிஷ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுக்கும் நல்ல பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு. இதை வந்து ஒயிட் ரைஸ்க்காக அரிசி ஊற வச்சுருக்கேன். ஸோ அது வந்து இப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடை வச்சுட்டு உருளைக்கிழங்கு வதக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் உருளைக்கிழங்கு நறுக்கிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரைஸை போட்டுருவோம், அடுத்து உருளைக்கிழங்கு நறுக்குவோம். அடுத்த வேலை என்னங்கிறத இடையில இடையில பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கீரைக்கு வந்து பச்சை மிளகாய் ஒன்று, ஒரு நல்ல பழுத்த நாட்டு தக்காளி, 10 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கீரை நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒரு குக்கர் ரெடியாக இருக்குது. அந்த பத்தெல்லாம் வைக்கல, அதில் வந்து போட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு அதை மூடி வச்சுருவோம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சிம்மில் 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே வந்து உருளைக்கிழங்கு பொரியல் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்காமல் கொஞ்சம் பெருசாக நறுக்கியிருக்கேன். ஸோ இது பாட்டுக்கு இந்த இடத்துல ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து குக்கரை, கீரையெல்லாம் குக்கரில் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிள்ளு மிளகாய் ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகுது நம்ம ஆரம்பித்து. ஒரு 15 நிமிஷத்தில் சமையலே முடிச்சிடலாம். எதுக்கிட்ட கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரையை வந்து குக்கரில் கொஞ்சம் ஆற வைக்கணும். அது வெந்ததுக்கப்புறமா அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. ஸோ இந்த குக்கரில் எல்லாத்தையும் போட்டுருவோம். கீரை, அதே மாதிரி நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி உப்பு மஞ்சப்பொடி போட்டு அரை டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 2 சவுண்டு விட்டு எடுத்துடலாம் ஹை ஃப்ளேமில். உருளைக்கிழங்கில் தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி உப்பு போட்டாச்சு. இது இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து கீரை இன்னும் சவுண்டு வரல, 2 சவுண்டு வந்தோன்னு ஆஃப் பண்ணி ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஆற வச்சிடலாம். இப்போ கிள்ளு மிளகாய் ரசத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இந்த அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸு, மீடியம் சைஸாக இருக்கக்கூடிய பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ரசம் வந்து நம்ம நார்மலாக 1 கரண்டி 2 கரண்டி இந்த அளவு இருந்தால் போகிறோம். இது கூட இப்போ நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 சிட்டிக்கு மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம். ஸோ இதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வேறு எதுவுமே கிடையாது, ரசப்பொடியோ இல்லை வேறு அந்த மாதிரிலாம் சேர்க்குறதே இல்லை. தாளிச்சு கொட்டுறது தான் நமக்கு கிள்ளு மிளகாய் ரசம். அதாவது நல்லா நான் ஒரு 5-6 மிளகாய் வந்து வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சு கொட்டுவோம். இதில் இன்னொன்று அடிஷ்னலாக நம்ம சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். இப்போ இதை வந்து அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சிடலாம். அப்படியே நுர கட்டி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜில் நிறுத்திடுவோம். கீரை ஹை ஃப்ளேமில் 2 சவுண்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து இதை ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. நான் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் போட்டு தண்ணியோடு சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த ஆறாமல் போட்டோம் அப்படின்னா அப்படியே தெரிச்சிடும் மேலே. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஆறுனதுக்கப்புறமா இது வந்து உப்பெல்லாம் தேவையான அளவுக்கு போட்டாச்சு. ஒரு 2 விப்பரில் 2 ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துடலாம். ஸோ எல்லாமே நல்லா வெந்து மசிஞ்சு சூப்பராக இருக்குது. வேணும்னா நீங்கள் மத்தில் கூட மசிச்சிக்கலாம். பட் நான் வந்து இதை கொஞ்சம் மிக்சியில் தான் ஊட்டி எடுப்பேன் எப்பயும், அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து லைட்டாக அப்படியே நுரக்கட்ட ஆரம்பிச்சிருக்கு. மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு, வெல்லம், புளித்தண்ணி எல்லாம் சேர்த்த அந்த கிள்ளு மிளகாய் ரசம் வந்து இப்போ தான் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு பச்சை வாசனை போக கொதி வந்ததுக்கப்புறமா நிறுத்திட்டு நம்ம வந்து தடைச்சி கொட்டிடலாம். கீரை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு 2 விப்பரில் சுற்றி எடுத்தாச்சு.
பேஸ்ட்டு மாதிரி குழக்குழன்னு இல்லாமல் விப்பரில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீரை வந்து கொஞ்சம் அங்கங்கே தெரியுது, அந்த தக்காளி பூண்டு அதெல்லாம் அரைப்பட்டுருச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்கு தாளிச்சிடலாம். நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில், கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் ரெண்டே ரெண்டு, வரமிளகாய் இதில் தாளிச்சிருக்கேன். ஸோ இப்போ இதில் சேர்த்துடலாம். கீரை மசில் செம டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ எந்த கீரையில் வேணாலும் இதை பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து கிள்ளு மிளகாய் ரசத்துக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துடலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழை குட்டி குட்டியாக நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 4 மிளகாய் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில், கடுகு தாளிச்சுட்டு, பெருங்காயம் சேர்த்து, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த மிளகாய் எல்லாத்தையும் தாளித்து அதில் கொட்டிடலாம். கடுகு வெடித்தோடனே இந்த மிளகாயை சேர்த்துருவோம். இந்த ரசம் வந்து கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக, காரம், அப்புறம் லைட்டாக நம்ம வந்து வெல்லம் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் இனிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த மிளகாய் வந்து இந்த அளவுக்கு போட்டால் தான் அந்த ரசம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஃபைனலாக நம்ம வந்து இந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கொத்தமல்லி சேர்த்து இப்போ அதை அப்படியே நம்ம ரசத்தில் ஆட் பண்ணிடலாம். செம டேஸ்டியான கிள்ளு மிளகாய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. அருமையான அரைக்கீரை மசியல் கிள்ளு மிளகாய் ரசம், ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய செம சைட் டிஷ் உருளைக்கிழங்கு வறுவல். இப்போ சாதமும் அன்றைக்கி நான் ஏற்கனவே வச்சுட்டோம், நம்ம ப்ரெஷர் எல்லாம் போய் அதுவும் ரெடியாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான, ஹெல்த்தியான, டேஸ்டியான சமையல் இது. நீங்கள் ஒரு நாள் கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.